நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேக்ஸ் தேர்வு எழுதும் நண்பர்கள் அனைவரும் தேர்வில் வெற்றி பெற சாலை இசி மேக்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீடியோல யூனிட் ஃபோர் டிஃபரன்ஷியல் ஜியாமெட்ரியில என்ன டாபிக் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, பார்ட் 15ல டெவலப்பபிள் சர்ஃபேஸ் அப்படின்ற டாபிக் எடுத்துக்கிறோம். இந்த டெவலப்பபிள் சர்ஃபேஸ் அப்படின்ற டாபிக்ல பாத்தீங்க அப்படின்னா, டெவலப்பபிள் சர்ஃபேஸ்னா என்னன்னு பாக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மாங்ஸ் ஃபார்ம். ஸோ இந்த டெவலப்பபிள் சர்ஃபேஸ்லயே பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரிசல்ட்ஸ் பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் மாங்ஸ் ஃபார்ம் அப்படின்னா என்னன்னு பாக்குறோம். ஸோ அதுக்கப்புறமா ஆஸ்லேட்டிங் டெவலப்பபிள் அப்படின்னா என்னன்னு பாக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போலார் டெவலப்பபிள், ரெக்டிஃபையிங் டெவலப்பபிள், மாங்ஸ் தியரம், ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கான்ஜுகேட் டைரக்ஷன். ஸோ இந்த சப்ஜெக்டிங்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம வீடியோல பார்ட் 15ல டெவலப்பபிள் சர்ஃபேஸ் அப்படின்ற டாபிக் கீழே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா பார்ட் 13 பார்ட் 14, ஸோ இந்த ரெண்டு வீடியோ நீங்க பாக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த கார்னர்ல உள்ள ஐ பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ண ரெண்டு வீடியோமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உங்க நோட்டிபிகேஷன்ஸ்ல வரணும் அப்படின்னா மறந்துடா பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா டெவலப்பபிள் சர்ஃபேஸ்னா என்னன்னு பாக்குறோம். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, எ சர்ஃபேஸ் ஜெனரேட்டட் பை ஒன் பேராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் பிளேன் இஸ் கால்டு என்னன்னு சொல்றோம் நம்ம டெவலப்பபிள் சர்ஃபேஸ், ஆர் என்னன்னு சொல்றோம் நம்ம டெவலப்பபிள் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதாவது எ சர்ஃபேஸ் ஜெனரேட்டட் பை த ஒன் பேராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் பிளேன். ஸோ இப்போ ஒரு சர்ஃபேஸ எப்ப நம்ம வந்து டெவலப்பபிள் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம எடுத்துக்கிற ஒரு சர்ஃபேஸ் அப்படின்றது எப்ப நம்ம வந்து டெவலப்பபிள் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, ஸோ பை த ஒன் பேராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் பிளேன் இஸ் கால்டு நம்ம என்னன்னு சொல்றோம் நம்ம டெவலப்பபிள் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம், ஆர் டெவலப்பபிள் அப்படின்னாலும் ஒன்றுதான். ஸோ டெவலப்பபிள் சர்ஃபேஸ் அப்படின்னாலும் ஒன்றுதான், டெவலப்பபிள் அப்படின்னாலும் ஒன்றுதான். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் பேராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் பிளேன் அப்படின்றத நம்ம வந்து இஸ் கால்டு என்னன்னு சொல்றோம் நம்ம டெவலப்பபிள் அப்படின்னு சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன தியரம் பாக்குறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் த என்வலப் ஆஃப் எ பிளேன் ஹூஸ் ஈக்குவேஷன் இன்வால்வ்ஸ் ஒன் பேராமீட்டர், ஈஸியா நம்ம என்னன்னு சொல்லிடுறோம் நம்ம டெவலப்பபிள் சர்ஃபேஸ். நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான், ஸோ ஒன் பேராமீட்டர் அப்படின்னு இருந்தாலே கண்டிப்பா நம்ம என்னன்னு சொல்லிடலாம், நம்ம டெவலப்பபிள் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ நம்ம The envelope of the plane, ஒரு என்வலப் ஆஃப் த பிளேன் வந்து த ஹூஸ் ஈக்குவேஷன் இன்வால்வ்ஸ் எப்படி இருக்கணும் நமக்கு ஒன் பேராமீட்டரா இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அதை வந்து என்னன்னு சொல்லிடலாம் நம்ம டெவலப்பபிள் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா த ஆஸ்பிரேட்டிங் பிளேன் ஆஃப் எட்ஜ் ஆஃப் ரெக்ரெஷன் அட் எனி பாயிண்ட் பி இஸ் த டேஞ்சன்ட் பிளேன் டு த நம்ம என்னன்னு சொல்லலாம் நம்ம டெவலப்பபிள் அட் த பாயிண்ட் பி. அதாவது த ஆஸ்பிரேட்டிங் பிளேன் ஆஃப் எட்ஜ் ஆஃப் ரெக்ரெஷன், ஸோ த ஆஸ்பிரேட்டிங் பிளேனோட The edge of regression at any point P பார்த்தோம் அப்படின்னா இஸ் தான் என்னன்னு சொல்லிடலாம் நம்ம டேஞ்சன் பிளேயர் டு த டெவலப்பபிள் அட் த பாயிண்ட் என்னன்னு சொல்லலாம் நம்ம பி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் தியரம். நெக்ஸ்ட் தேர்ட் ரிசல்ட் என்ன அப்படின்னா த லோக்கஸ் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக் லைன்ஸ் ஆஃப் த சிங்கிள் பேராமீட்டர், அதாவது ஒரு சிங்கிள் பேராமீட்டரோட கேரக்டரிஸ்டிக் பார்த்தோம் அப்படின்னா த லோக்கஸ் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக் லைன் ஆஃப் த சிங்கிள் பேராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் பிளேன் இஸ் த நம்ம என்னன்னு சொல்றோம் நம்ம என்வெலப் விச் இஸ் கால்டு நம்ம என்னன்னு சொல்லலாம் நம்ம டெவலப்பபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதாவது என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா த லோக்கஸ் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக் லைன்ஸ் ஆஃப் த சிங்கிள் பேராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் பிளேன்ஸ் இஸ் த என்வெலப் விச் இஸ் கால்டு நம்ம என்னன்னு சொல்லலாம் நம்ம டெவலப்பபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபோர்த் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஜெனரேட்டர்ஸ்னா என்னன்னு பார்க்குறோம். த டெவலப்பபிள் ஹாஸ் பீன் ஜெனரேட்டட் பை த கேரக்டரிஸ்டிக் லைன் விச் ஆர் கால்டு என்னன்னு சொல்லிடலாம் நம்ம ஜெனரேட்டர்ஸ் ஆஃப் த டெவலப்பபிள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது த டெவலப்பபிள் ஹாஸ் பீன் ஜெனரேட்டட் பை த நம்ம என்ன சொல்லலாம் நம்ம கேரக்டரிஸ்டிக் லைன் அப்படி இருந்துச்சுன்னா விச் ஆர் கால்டு என்னன்னு சொல்லிடலாம் நம்ம ஜெனரேட்டர்ஸ் ஆஃப் த டெவலப்பபிள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நீங்க இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா மாங்ஸ் ஃபார்ம். அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான், சர்ஃபேஸோட மாங்ஸ் ஃபார்ம் பார்த்தோம் அப்படின்னா இசட் ஈக்வல் டு நம்ம என்னன்னு பார்த்திருப்போம் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னு பார்த்துப்போமா. ஸோ அதே தான் இங்கேயும் நம்ம பார்க்குறோம். ஸோ மாங்ஸ் ஃபார்ம் த சர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இசட் ஈக்குவல் டு நம்ம என்ன நோட் பண்ணுறோம் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு நோட் பண்ணுறோம். இப்போ இதில் நம்ம என்ன நோட்டேஷன் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா பி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா டோ இசட் பை டோ எக்ஸ். ஸோ இந்த இடத்துல எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா இசட்ட எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா பி அப்படின்னு நோட் பண்ணுவோம். ஸோ அதே இசட்டை ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா கியூ அப்படின்னு நோட் பண்ணுவோம்.
So in the x ay innoru time now differentiate panna appadina dou square z by dou x square kidaikum. So idha nama enna note pandrom appadina r appdi note pandrom. Adhe maadhiri so in the z ay innoru time nama vandu y porathu differentiate panna appadina dou square z by dou y square panna appadina. So idha nama enna note pandrom nama t appdi eduthukrom. So adhe maari f equal to nama enna eduthukrom nama dou square z by dou x dou y. இந்த notations நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஞாபகம் வச்சுங்க, p அப்படின்றது x பொறுத்து ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்றோம், r அப்படின்றது x பொறுத்து டூ டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்றோம். சோ இங்க q அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா y பொறுத்து ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்றோம், p அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா z நம்ம வந்து பாத்தீங்கன்னா y பொறுத்து டூ டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்றோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த நொட்டேஷன்ஸ் நம்ம வந்து இங்க ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பாக்கணும் அப்படின்னா தியரம், த நெசசரி அண்ட் சபிஷியன்ட் கண்டிஷன் for the surface. நம்ம என்ன சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோம், z equal to f of x comma y to be developable அப்படின்னா. சோ இந்த ரிசல்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிசல்ட். சோ அதாவது the necessary and the sufficient condition அப்படின்னா if and only if அப்படின்னு அர்த்தம். சோ the converse part true அப்படின்னு அர்த்தம். சோ ஒரு சர்ஃபேஸ் z equal to f of x comma y. சோ the surface அப்படின்றது நம்ம developable அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, நம்ம எடுத்துக்கிட்ட சர்ஃபேஸ் developable அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா if நம்ம என்ன கண்டிஷன் அப்படின்னா rt minus s square equal to என்ன வரணும் நமக்கு ஜீரோ அப்படின்னு வரணும். சோ இந்த r அப்படின்றத நம்ம இங்க பாத்திருப்போம் இந்த நொட்டேஷன்ஸ். r அப்படின்றது என்ன பாத்திருக்கோம் நம்ம, டோ ஸ்கொயர் z பை டோ x ஸ்கொயர் இன்ட் t அப்படின்றது நம்ம என்ன பாத்திருப்போம், டோ ஸ்கொயர் z பை டோ y ஸ்கொயர் மைனஸ் s அப்படின்றது என்ன பாத்திருப்போம் நம்ம, டோ ஸ்கொயர் z பை டோ x டோ y. சோ இதுக்கு ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் என்ன வரணும் நமக்கு ஜீரோ. சோ இந்த ரிசல்ட் என்ன அப்படின்னா ஒரு சர்ஃபேஸ் நம்ம டெவலப்பபிள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, சோ அதை கண்டிப்பா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கணும். அதாவது ஆர்டி மைனஸ் எஸ் ஸ்கொயர் ஈக்குவல் என்ன வரணும் நமக்கு ஜீரோ அப்படின்னு வரணும். சோ இதை கூட நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க, த சர்ஃபேஸ் டு பி டெவலப்பபிள் அப்படின்னா இஃப் த கண்டிஷன் என்னன்றத நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல இருக்கும். சோ இதை இந்த ஃபார்மட்லயே நமக்கு வந்து இருக்கலாம், ஆர் டி எஸ் பதிலா. சோ இந்த நொட்டேஷன்ஸ் வச்சு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கேட்கலாம். நெக்ஸ்ட் டெஃபினேஷன் என்ன பார்க்கறோம் அப்படின்னா, டெவலப்பபிள் அசோசியேட்டட் வித் எங்க பாக்கிறோம் நம்ம, ஸ்பேஸ் கர்வ்ல. சோ த டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம், த என்வலப் ஆஃப் எ பிளேன் ஹூஸ் ஈக்குவேஷன் இன்வால்வ்ஸ் ஒன் பேராமீட்டர் இஸ் நம்ம என்னன்னு பார்த்திருப்போம் நம்ம, டெவலப்பபிள் சர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்திருப்போமா. சோ நம்ம ஏற்கனவே டெவலப்பபிள் சர்ஃபேஸ்ல உள்ள பார்த்த டெஃபினேஷன் வந்து, சோ நம்ம என்னன்னு பார்த்திருப்போம் நம்ம, த என்வலப் ஆஃப் எ பிளேன் ஹூஸ் ஈக்குவேஷன் இன்வால்வ்ஸ் ஒன் பேராமீட்டர் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லிப்போம் நம்ம, டெவலப்பபிள் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். சோ இங்க அதே இது த த்ரீ ஃபண்டமெண்டல் பிளேன்ஸ் என்ன எடுத்துக்கிறோம் நம்ம, ஆஸ்குலேட்டிங் பிளேன் அப்படின்னு எடுத்துக்கிறோம், நார்மல் பிளேனு, சோ அடுத்து பாத்தீங்கன்னா ரெக்டிஃபையிங் பிளேன். சோ இதை பேஸ் பண்ணி சோ சிங்கிள் பேராமீட்டர் ஆர்க் லென்த் எங்க எடுத்துக்கிறோம் நம்ம, எஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சோ இதை எப்படி நம்ம வந்து டிஃபைன் பண்றோம் அப்படின்னா, சோ வி கெட் த த்ரீ டெவலப்பபிள் சர்ஃபேஸ். நம்ம எதை பேஸ் பண்ணி டிஃபைன் பண்றோம் நம்ம, த ஆஸ்குலேட்டிங் பிளேனு, நார்மல் பிளேனு, ரெக்டிஃபையிங் பிளேன். சோ இதை பேஸ் பண்ணி சோ த த்ரீ டெவலப்பபிள் சர்ஃபேஸ் கரஸ்பாண்டிங் டு த த்ரீ பிளேன்ஸ் எப்படி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, சோ ஆஸ்குலேட்டிங் பிளேன் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிட்டது ஃபார் ஆஸ்குலேட்டிங் பிளேன் அப்படின்னா, சோ இதை நம்ம வந்து என்னன்னு சொல்லலாம் நம்ம, ஆஸ்குலேட்டிங் டெவலப்பபிள் அப்படின்னு சொல்லலாம். சோ அதே வந்து நார்மல் பிளேன் ஃபார் த நார்மல் பிளேன் இம்ப்ளேஸ் நம்ம என்னன்னு சொல்லலாம் நம்ம, போலார் டெவலப்பபிள் அப்படின்னு சொல்லலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா போலார் டெவலப்பபிள் அப்படின்னு சொல்லலாம். சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரெக்டிஃபையிங் பிளேன், ரெக்டிஃபையிங் பிளேன் அப்படின்னா சோ இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம, ரெக்டிஃபையிங் டெவலப்பபிள் அப்படின்னு சொல்லுவோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா டெஃபினிஷன். ஓகே கவனிங்க, இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பாக்கிறோம் அப்படின்னா, ஆஸ்குலேட்டிங் டெவலப்பபிள்னா என்ன, போலார் டெவலப்பபிள்னா என்ன, ரெக்டிஃபையிங் டெவலப்பபிள்னா என்னன்னு பாக்குறோம். சோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா, த என்வலப் ஆஃப் த ஆஸ்குலேட்டிங் பிளேன் டு த ஸ்பேஸ் கர்வ் இஸ் கால் என்னன்னு சொல்லலாம் நம்ம, ஆஸ்குலேட்டிங் டெவலப்பபிள் அப்படின்னு சொல்லலாம். சோ த என்வலப் அப்படின்றத ஆஸ்குலேட்டிங் பிளேன் நம்ம எடுத்தோம் அப்படின்னா டு த ஸ்பேஸ் கர்வ் இஸ் கால் நம்ம என்னன்னு சொல்லலாம், ஆஸ்குலேட்டிங் டெவலப்பபிள். அதே போலார் டெவலப்பபிள் அப்படின்னா த என்வலப் ஆஃப் த நார்மல் பிளேன் டு த ஸ்பேஸ் கர் அப்படின்னு எடுத்தோம்னா இஸ் கால் என்னன்னு சொல்லிடலாம் நம்ம, போலார் டெவலப்பபிள் அப்படின்னு சொல்லிடலாம். த தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா, த ரெக்டிஃபையிங் டெவலப்பபிள் அப்படின்னா த என்வலப் ஆஃப் த ரெக்டிஃபையிங் பிளேன் டு த ஸ்பேஸ் கர் அப்படின்னா இஸ் கால் என்னன்னு சொல்லிடலாம் நம்ம, ரெக்டிஃபையிங் டெவலப்பபிள். நம்ம எடுத்துக்கிட்ட அந்த பிளேன் ஆஸ்குலேட்டிங் பிளேன், அடுத்து பாத்தீங்கன்னா நார்மல் பிளேன், அடுத்து பாத்தீங்கன்னா ரெக்டிஃபையிங் பிளேன். ஆஸ்குலேட்டிங் பிளேன் டு த ஸ்பேஸ் கர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்குலேட்டிங் டெவலப்பபிள், நார்மல் பிளேன் டு த ஸ்பேஸ் கர் அப்படின்னு பார்த்தோம்னா போலார் டெவலப்பபிள், அதே மாதிரி ரெக்டிஃபையிங் பிளேன் டு த ஸ்பேஸ் கர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெக்டிஃபையிங் டெவலப்பபிள் அப்படின்னு சொல்றோம். ஓகே கவனிங்க, இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா தியரம்ஸ். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு டென் ரிசல்ட் கிட்ட நம்ம வந்து பாக்குறோம். சோ இந்த டென் ரிசல்ட்டுமே பாத்தீங்கன்னா
சோ நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிசல்ட். சோ நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி இயர் ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கேட்டுகிட்டே இருப்பாங்க. சோ இந்த 10 ரிசல்ட்டை கொஞ்சம் நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. சோ கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. சோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா த ஸ்பேஸ் கர்வ் இஸ் இட் செல்ஃப் த எட்ஜ் ஆஃப் ரெக்ரெஷன் ஆஃப் த ஆஸ்பிலேட்டிங் என்னன்னு சொல்றோம் நம்ம டெவலப்பபிள். சோ அதாவது த ஸ்பேஸ் கர்வ் அப்படின்றது இஸ் இட் செல்ஃப் அப்படின்றதுச்சுன்னா த எட்ஜ் ஆஃப் ரெக்ரெஷன் ஆஃப் த நம்ம என்னன்னு சொல்லலாம் நம்ம ஆஸ்பிலேட்டிங் டெவலப்பபிள் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா எவ்ரி ஸ்பேஸ் கர் இஸ் ஜியோடெசிக் ஆன் இட்ஸ் என்னன்னு சொல்றோம் நம்ம ரெக்டிஃபையிங் டெவலப்பபிள். சோ இதுவுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் தான். சோ ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க அதாவது எவ்ரி ஸ்பேஸ் கர் இஸ் ஜியோடெசிக் ஆன் இட்ஸ் எங்கன்னு கேட்பாங்க. கண்டிப்பா எங்க வரும் நமக்கு ரெக்டிஃபையிங் டெவலப்பபிள். சோ இதுல ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா போலார் டெவலப்பபிள் அப்படின்னு இருக்கும், ரெக்டிஃபையிங் டெவலப்பபிள் இருக்கும், அப்படி இல்லைன்னா ஆஸ்லேட்டிங் டெவலப்பபிள் அப்படின்னு இருக்கும். சோ நமக்கு இது வந்து ஞாபகம் வச்சுக்கிறோம் அதாவது எவ்ரி ஸ்பேஸ் கர் இஸ் ஜியோடெசிக் அப்படின்னா நம்ம எடுத்துட்ட ஸ்பேஸ் கர்வ் வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி ஸ்பேஸ் கர்வ் இஸ் ஜியோடெசிக் அப்படின்னா ஆன் இட்ஸ் கண்டிப்பா என்ன வரும் நமக்கு ரெக்டிஃபையிங் டெவலப்பபிள் அப்படின்னு இருக்கும். அடுத்து தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா த எட்ஜ் ஆஃப் ரெக்ரெஷன் ஆஃப் த போலார் டெவலப்பபிள் இஸ் த லோக்கஸ் ஆஃப் த நம்ம என்ன சொல்லலாம் நம்ம சென்டர் ஆஃப் த நம்ம என்ன சொல்லலாம் ஆஸ்பிலேட்டிங் ஸ்பியர். அதாவது த எட்ஜ் ஆஃப் ரெக்ரெஷன் ஆஃப் த போலார் டெவலப்பபிள். சோ ஒரு போலார் டெவலப்பரோட எட்ஜ் ஆஃப் ரெக்ரெஷன் பார்த்தா அப்படின்னா கண்டிப்பா இஸ் த நம்ம என்னன்னு சொல்லலாம் நம்ம லோக்கஸ் ஆஃப் த சென்டர் ஆஃப் என்னன்னு சொல்லலாம் நம்ம ஆஸ்லேட்டிங் ஸ்பியர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே நீங்க இப்ப ஃபோர்த் ரிசல்ட் என்ன அப்படின்னா த எட்ஜ் ஆஃப் ரெக்ரெஷன் ஆஃப் த ரெக்டிஃபையிங் பிளேன் ஆஸ் த ஈக்குவேஷன். அதாவது எட்ஜ் ஆஃப் ரெக்ரெஷனோட ரெக்டிஃபையிங் பிளேனோட ஈக்குவேஷன் கேட்டாங்க அப்படின்னா சோ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஆர் பிளஸ் கே இன்ட்டு டவு டி பிளஸ் கே இன்ட்டு பி வெக்டர் பை கே டேஷ் டவ் மைனஸ் கே இன்ட்டு என்ன கிடைக்கும் நமக்கு டவு டேஷ். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் நமக்கு வந்து கேட்கலாம். சோ அதாவது ரெட்ஜ் ஆஃப் ரெக்ரெஷன் ஆஃப் த ரெக்டிஃபையிங் பிளேன் ஆஸ் த ஈக்குவேஷன் கேட்டாங்க அப்படின்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அடுத்து ஃபிஃப்த் ஒன் பாத்தீங்க அப்படின்னா த நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் த சர்ஃபேஸ் டு பி டெவலப்பபிள் இஸ் த காசியன் கர்வேச்சர் மஸ்ட் பி என்னன்னு சொல்றோம் நம்ம ஜீரோ. சோ நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். சோ அதாவது நம்ம அந்த ரிசல்ட்டோட ஒவ்வொன்றையும் கம்பேர் பண்ணிங்க. சோ இங்க நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா த நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் த சர்ஃபேஸ் டு பி டெவலப்பபிள். சோ நம்ம எடுத்துட்ட சர்ஃபேஸ் அப்படின்றது டெவலப்பபிள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து பாத்தீங்கன்னா த காசியன் கர்வேச்சர் என்ன இருக்கணும் நமக்கு மஸ்ட் பி ஜீரோ அப்படின்னு இருக்கிறோம். சோ அதான் நம்ம வந்து சொல்றோம் எனி சர்ஃபேஸ் இஸ் டு பி டெவலப்பபிள் அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் காசியன் கர்வேச்சர் நம்ம என்ன நோட் பண்ணிருப்போம் கே நோட் பண்ணிருப்போமா. சோ அப்ப கே ஈக்குவல் டு என்ன வரலாம் நமக்கு ஜீரோ. சோ த காசியன் கர்வேச்சர் அப்படின்றது வேற ஆப்ஷன்ல கே ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா கண்டிப்பா த சர்ஃபேஸ் டு பி நம்ம என்னன்னு சொல்லலாம் நம்ம டெவலப்பபிள் அப்படின்னு சொல்லலாம். சோ இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அப்படின்றதுனால த கான்வர்ஸ் பார்ட்டுமே ட்ரூவா இருக்கும். சோ அதாவது ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா த சர்ஃபேஸ் டு பி டெவலப்பபிள் அப்படின்னா த காசியன் கர்வேச்சர் ஜீரோ. அதே இது த காசியன் கர்வேச்சர் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா த சர்ஃபேஸ் டு பி நம்ம என்னன்னு சொல்லலாம் நம்ம டெவலப்பபிள் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இதே இதை நமக்கு ஆப்ஷன்ல எப்படி நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா சோ த காசியன் கர்வேச்சர் அப்படின்றத நம்ம என்னன்னு படிச்சிருப்போம் நம்ம கே ஈக்குவல் டு கேஏ டாட் கேபி அப்படின்னு படிச்சிருப்போமா. சோ இந்த கேஏ ஈக்குவல் டு கேஏ டாட் கேபி அப்படின்றதுதான். சோ இந்த மாதிரி நம்ம வந்து படிச்சிருப்போம் எல்என் மைனஸ் எம் ஸ்கொயர் பை இஜி மைனஸ் எஃப் ஸ்கொயர் படிச்சிருப்போம். சோ இதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா டி ஸ்கொயர் பை என்னன்னு பார்த்திருப்போம் நம்ம ஹெச்இ ஸ்கொயர். சோ இது எல்லாத்தையும் இந்த இடத்துல கம்பேர் பண்ணிங்க. சோ நமக்கு ஆப்ஷன்ல இது எப்படி வேணா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கேட்கலாம். சப்போஸ் இதே வந்து பாத்தீங்கன்னா சோ இதான் கே அப்படின்னு பாத்திருப்போம். சோ இந்த இடத்துல கே ஜீரோ அப்படின்றதுனால டி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோன்னு கூட வரலாம். சோ இந்த டினாமினேட்டர் இந்த சைடு கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஜீரோ இன்ட்டு ஹெச் ஸ்கொயர் அப்படின்றது ஜீரோ ஜீரோன்னு வந்துடும். அப்ப டி ஸ்கொயர் ஈக்குவல் என்னன்னு வரலாம் நமக்கு ஜீரோ அப்படின்னு வரலாம். அப்படி இல்லைன்னா இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா எல்என் மைனஸ் எம் ஸ்கொயர் ஈக்குவல் என்ன வரலாம் நமக்கு ஜீரோ. சோ இதான் நம்ம டி ஸ்கொயர் அப்படின்னு பாத்திருப்போம். சோ அப்ப ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா so necessary and the sufficient condition the surface to be developable அப்படினா the surface அப்படிங்கிறது developable அப்படினா கண்டிப்பா the gaussian curvature ோட வேல்யூ பாத்தீனா must be zero அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. so அந்த gaussian curvature ல நம்ம என்னென்னலாம் ரிசல்ட் பார்த்தோம் அப்படிங்கறத so இந்த இடத்துல வந்து பாத்தீனா அத எல்லாத்தையும் கம்பேர் பண்ணீங்க. okay கவனிங்க. so next 6th ரிசல்ட் என்ன பார்க்கறோம் அப்படினா for a rectifying developable tan theta equal to so நம்ம tan theta equal to என்ன ஃபார்முலா பார்க்கறோம் கே பை டவ். அதாவது கேன்றது கர்வேச்சர் டவ் அப்படின்றது டார்சியன். ஃபார் த ரெக்டிஃபையிங் டெவலப்பபிள்ல டான் தீட்டா பார்த்தா அப்படின்னா
கே பை நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு டவ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த ரிசல்ட் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நமக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு ரெக்டிஃபையிங் டெவலப்பபிள் டான் தீட்டா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கே பை என்ன நமக்கு டவ் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் செவன்த் ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த எட்ஜ் ஆஃப் ரெக்ரெஷன் ஆஃப் ரெக்டிஃபையிங் டெவலப்பபிள் இஸ் ஈக்வல் டு ரோ ஈக்வல் டு ரோசிகண்ட் பை இன்ட்டு டி பை டி பை ஆஃப் என்ன பாக்குறோம் நம்ம சைன் ஸ்கொயர் பை இன்ட்டு டிஎஸ் பை என்னன்னு பாக்குறோம் நம்ம டி பை. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவேஷன் வந்து கேட்கலாம். அதாவது த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்றத ரோ அப்படின்னு நோட் பண்ணுவோமா. ஸோ த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எங்க பாக்குறோம் நம்ம த ஆஃப் த எட்ஜ் ஆஃப் ரெக்ரெஷன் ஆஃப் ரெக்டிஃபையிங் டெவலப்பபிள் இஸ் ஈக்குவல் டு கேட்டாங்க அப்படின்னா ஸோ ரோ ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்க டேன் பை ஈக்குவல் டு என்ன வரும் நமக்கு சிக்மா பை ரோ அப்படின்னு வரும். ஸோ அதாவது ஸோ இந்த கே அப்படின்றத நம்ம என்னன்னு பார்த்திருப்போம் ஒன் பை ரோ அப்படின்னு பார்த்திருப்போம். டவ் அப்படின்றத ஒன் பை சிக்மா அப்படின்னு பார்த்திருப்போம். ஸோ இதை இந்த டேன் தீட்டால் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஸோ கேக்கு மேலாம் ஒன் பை ரோ அப்படின்னு அப்ளை பண்ணீங்கன்னா பை இங்க வந்து ஒன் பை சிக்மான் இருக்குமா, இது அப்படியே நியூமரேட்டர் கொண்டு போனீங்க அப்படின்னா டேன் பை ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைச்சிரும் சிக்மா பை ரோ அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ இந்த ரிசல்ட்டையும் ஞாபகம் வச்சுங்க. சப்போஸ் நமக்கு ஆப்ஷன்ல இந்த மாதிரி கூட கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எயித் ஒன் பாத்தீங்க அப்படின்னா the radius of torsion is equal to so inga nam enna paathom nam the radius of curvature rho equal to enna nu paathom so next nam enna paakkaram appadina the radius of torsion abindradha nam enna note pannuvom sigma abindru note pannuvoma appa sigma equal to rho into d by ds of enna varum namakku sin square pi into ds by d pi so inda result la paathina so namakku direct ah kekka vendiya result namakku question paper la paathina direct ah த ரேடியஸ் ஆஃப் டார்சியன் என்னன்னு கேட்பாங்க. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அதாவது த ரெக்டிஃபைங் டெவலப்பபிள்ல ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் என்னன்னு கேட்டாங்கன்னா த ரோ ஈக்குவல் டு அப்படின்றது ஞாபகத்துல இருக்கணும். ஸோ அதே மாதிரி ரேடியஸ் ஆஃப் டார்சியன் கேட்டாங்க அப்படின்னா சிக்மா ஈக்குவல் டு ரோ இன்ட்டு டி பை டிஎஸ் ஆர் சைன் ஸ்கொயர் பை இன்ட்டு என்ன இருக்கணும் நமக்கு டிஎஸ் பை டி பை. ஸோ நமக்கு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்ல இங்க ப்ராக்கெட்ல என்ன எழுதியிருக்கோமோ இந்த டேர்ம் மட்டும் இங்க இருக்கும் சைன் ஸ்கொயர் பை டிஎஸ் பை டி பை அப்படின்றத டி பை டிஎஸ் பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் என்ன கிடைச்சிரும் நமக்கு டார்சியன் கிடைச்சிரும். ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் நைன்த் ரிசல்ட் என்ன பார்க்கறோம் அப்படின்னா த ரெக்டிஃபையிங் டெவலப்பபிள் ஆஃப் எ கர்வ் இஸ் த போலார் டெவலப்பபிள் ஆஃப் இட்ஸ் இன்வோலியூட்ஸ் அண்ட் நம்ம என்னன்னு சொல்றோம் நம்ம கான்வர்ஸ்லி. ஸோ அதாவது த ரெக்டிஃபையிங் டெவலப்பபிள் ஆஃப் எ கர்வ் இஸ் த போலார் டெவலப்பபிள் ஆஃப் இட்ஸ் என்னன்னு சொல்றோம் நம்ம இன்வோலியூட்ஸ் அப்படின்னு சொல்றோம் அண்ட் கான்வர்ஸ்லி அப்படின்னு சொல்றோம். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் டென்த் ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா த நெசசரி அண்ட் சபிஷியன் கண்டிஷன் ஃபார் ஆர் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் எஸ் ஸோ ஆர்க் லென்த் எஸ்ல எடுத்துக்கிறோம் நம்ம டு பி எ லைன் ஆஃப் கர்வேச்சர் ஆன் த சர்ஃபேஸ் அப்படின்னா எங்க சர்ஃபேஸ் பாக்குறோம் ஆர் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் யூ கமா வி அப்படின்னா ஸோ இந்த கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டிஷன் இது. ஸோ நெசசரி அண்ட் சபிஷியன் அப்படின்றதுனால ஸோ இஃப் அண்ட் ஒன்லி அதாவது கான்வெர்ஸ் பார்ட்டுமே இங்க வந்து ட்ரூ என்ன அப்படின்னா கண்டிஷன் ஸோ இதை வந்து எப்படி நமக்கு கொடுக்கலாம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து கொடுக்கலாம் அதாவது டி கிராஸ் என் டேஷ் டாட் என் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வரலாம். ஸோ இதே இதை இப்படி நமக்கு வந்து கேட்கலாம் அதாவது டி என் டேஷ் என் ஈக்குவல் டு என்ன வரலாம் நமக்கு ஜீரோ அப்படின்னு வரலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன். அப்போ டி என் என் டேஷ் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம் டி என் டேஷ் என் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு எழுதலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா டி கிராஸ் என் டேஷ் டாட் என்னன்னு எழுதலாம் நம்ம n equal to 0. So the triple product அதாவது tn n dash the triple product equal to 0 அப்படின்னுச்சுன்னா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா the necessary and sufficient condition for the r equal to r of s அப்படின்றது to be the line of curvature ஓட necessary and sufficient condition. ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா மான்ஸ் தியரம் என்னன்னு பார்க்குறோம். ஸோ எப்போ நம்ம இந்த மான்ஸ் ஃபார்ம் பார்த்தோம் நம்ம ஸோ இங்கே வந்து மான்ஸ் தியரம் என்னன்னு பார்க்குறோம் த நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் தட் த கர்வ் ஆன் எ சர்ஃபேஸ் to be the line of curvature is that the condition enna appadina the surface normal along the curve form a nan varana namakku developable. So indha edhila vandu paathina the surface normal abindrathu kandippa form the
டெவலப்பபிள் அப்படின்னு வரணும். சோ அதாவது ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா த நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன். சோ அதாவது இஃப் அண்ட் ஒன்லி இஃப் என்ன பார்க்கணும் நம்ம த கர்வ் ஆன் ஏ சர்ஃபேஸ் பி ஏ லைன் ஆஃப் கர்வேச்சர். சோ நம்ம எடுத்துட்ட கர்வ் அப்படின்ற சர்ஃபேஸ் சோ நம்ம எடுத்துட்ட கர்வ் ஆன் ஏ சர்ஃபேஸ்ன்றது லைன் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னா த சர்ஃபேஸ் எப்படி இருக்கணும் நமக்கு நார்மல் அலாங் த கர்வ் ஃபார்ம் என்ன இருக்கணும் நமக்கு டெவலப்பபிள் அப்படின்னு வரணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா கான்ஜுகேட் டைரக்ஷன் என்னன்னு பாக்குறோம். த டூ டைரக்ஷன் அட் த பாயிண்ட் பி ஆர் செட் டு பி கான்ஜுகேட் அப்படின்னா இஃப் த கரஸ்பாண்டிங் டயாமீட்டர் ஆஃப் த டியூபிங் இண்டிகேட்ரிக்ஸ் ஆர் என்ன நமக்கு கான்ஜுகேட் அப்படின்னு இருக்கிறோம். அதாவது எடுத்துட்டு டூ டைரக்ஷன் அட் த பாயிண்ட் பி ரெண்டு டைரக்ஷன் அட் த பாயிண்ட் பின்றது ஆர் செட் டு பி கான்ஜுகேட் அப்படின்னா கரஸ்பாண்டிங் டயாமீட்டர்ஸ் ஆஃப் த டியூபிங் இண்டிகேட்ரிக்ஸ் ஆர் என்னன்னு சொல்றோம் நம்ம கான்ஜுகேட் அப்படின்னு சொல்றோம். ஓகே நீங்க நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன தியரம் பாக்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் த கண்டிஷன் தட் த டூ டைரக்ஷன்ஸ் கிவன் பை சொன்னது பி டியு ஸ்கொயர் பிளஸ் டூ கியூ டியு டிவி அதாவது பி டியு ஸ்கொயர் பிளஸ் டூ கியூ டியு டிவி பிளஸ் ஆர் டிவி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ பி கான்ஜுகேட் அப்படின்னா If the condition என்ன அப்படின்னா எல் ஆர் பிளஸ் என்பி மைனஸ் எம் கியூ ஈக்குவல் டு என்ன வரணும் நமக்கு ஜீரோ அப்படின்னு வரணும். சோ இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சோ எல் எம் என் அப்படின்னு எடுத்துங்க. சோ இங்க பி கியூ ஆர் அப்படின்னு எடுத்துங்க. சோ இங்க உள்ள ஃபர்ஸ்டையும் இந்த லாஸ்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா நமக்கு எல்ஆர் கிடைக்கும். சோ அதே மாதிரி அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சோ இந்த பியையும் என்னையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா பிளஸ் என்பி அப்படின்னு கிடைக்கும். சோ மிடில் உள்ள டைம் என்னது மைனஸ் எம் கியூ அப்படின்னு வரும். சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா எம் கியூ ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் நமக்கு ஜீரோ அப்படின்னு கிடைக்கும். இதுதான் பாத்தீங்கன்னா கண்டிஷன். சோ செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா த நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் த பேராமெட்ரிக் கர்வ்ஸ் டு ஹவ் கான்ஜுகேட் அப்படின்னா இஸ் என்னன்னு சொல்லணும் எம் ஈக்குவல் டு ஜீரோ. சோ த வேல்யூ எம் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா சோ நம்ம எடுத்துட்டு பேராமெட்ரிக் கர்வ்ஸ் அப்படின்றது கண்டிப்பா கான்ஜுகேட் அப்படின்னு சொல்லிடலாம். சோ நெக்ஸ்ட் தேர்ட் ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா த நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் தட் த பேராமெட்ரிக் கர்வ்ஸ் பி த லைன் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னா எஃப் ஈக்குவல் டு ஜீரோ கமா என்ன எம் ஈக்குவல் டு ஜீரோ. அதாவது த நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் தட் த பேராமெட்ரிக் கர்வ்ஸ் நம்ம எடுத்த பேராமெட்ரிக் கர்வ் அப்படின்றது லைன் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னா எஃப் ஜீரோன்னு வரணும் இன்னொரு கமா என்ன இருக்கணும் நமக்கு எம் ஈக்குவல் டு ஜீரோ. சோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம நிறைய ரிசல்ட் படிப்போம். சோ ஒவ்வொன்றையும் கொஞ்சம் நல்லா கம்பேர் பண்ணி படிங்க. சோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொன்றுமே வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். அடுத்து ஃபோர்த் தி ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா பிரின்சிபல் டைரக்ஷன்ஸ் அட் த பாயிண்ட் ஆர் கான்ஜுகேட் அண்ட் என்னன்னு சொல்லலாம் நம்ம ஆர்த்தோகனல். சோ நம்ம எடுத்துக்கிட்ட பிரின்சிபல் டைரக்ஷன் அப்படின்றத அட் த பாயிண்ட் ஆர் என்னன்னு சொல்லலாம் நம்ம கான்ஜுகேட் அண்ட் ஆர்த்தோகனல் அப்படின்னு சொல்லிடலாம். இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பாக்குறோம் அப்படின்னா அட் எனி பாயிண்ட் ஆஃப் த சர்ஃபேஸ் த சம் ஆஃப் நார்மல் கர்வேச்சர் இன் கான்ஜுகேட் டைரக்ஷன் இஸ் என்னன்னு சொல்லலாம் நம்ம கான்ஸ்டன்ட். அதாவது கே என் ஒன் பிளஸ் கே என் டூ ஈக்குவல் டு நம்ம என்னன்னு சொல்லலாம் நம்ம கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கவனிங்க சோ இந்த பேராமெட்ரிக் கர்வ்ஸை பேஸ் பண்ணி நம்ம நிறைய ரிசல்ட் படிச்சிருப்போம். அதாவது சோ இப்படி ஞாபகம் வச்சுக்கீங்க ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா கேபிட்டல் எஃப் ஈக்குவல் டு ஜீரோ. அதாவது கேபிட்டல் எஃப் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா நம்ம என்னன்னு பார்த்திருப்போம் சோ த பேராமெட்ரிக் கர்வ்ஸ் த பேராமெட்ரிக் ஒவ்வொரு ரிசல்ட்டுமே படிச்சுட்டு வரோம் அதனால ஒரு ப்ரீவியஸ் இதுல பார்ட்ல படிச்சதை ஒவ்வொன்னு அப்படியே கனெக்ட் பண்ணிட்டே வாங்க இப்ப இதே மாதிரி செகண்ட் நம்ம என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா எம் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா த டூ பேராமெட்ரிக் கர்வ்ஸ் ஆர் ஆர்த்தோகனல் எஃப்ன்றத நம்ம பார்த்திருப்போம் ஆர் ஒன் டாட் ஆர் டூ அப்படின்னு பார்த்திருப்போம். சோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு ரிசல்ட்டுமே படிச்சுட்டு வரோம் அதனால ஒரு ப
the parametric curves are enna paathirpom nama conjugate appdi paathirpoma so first f 0 appdina the two parametric curves are orthogonal so adhe m equal to 0 appdina the two parametric curves are enna solrom nama conjugate so adutha nama enna paathirpom appdina f 0 m 0 appdina the parametric curves be the line of curvature paathirpom the parametric curves be the so nama enna paathirpom nama line of curvature அப்படின்னு பார்த்திருப்போம்
இதே மாதிரி அடுத்து நம்ம என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா எல் ஈக்குவல் டு ஜீரோ, என் ஈக்குவல் டு ஜீரோ, எம்ன்றது நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா சோ பேராமெட்ரி கர்ஸ் பி த அசிம்டாட்டிக் லைன் அப்படின்னு படிச்சிருப்போம். சோ நம்ம படிச்சிருக்கிறது என்னது அசிம்டாட்டிக் லைன். சோ ஒவ்வொன்னு இது மாதிரி கம்பேர் பண்ணி படிங்க. சோ அப்பதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எந்த ரிசல்ட்டுமே நம்ம மறக்காம இருக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் எஃப் ஜீரோனா பேராமெட்ரிக் கர்ஸ் ஆர் ஆர்த்தோகனல், எம் ஜீரோ அப்படின்னா பேராமெட்ரிக் கர்ஸ் ஆர் கான்ஜுகேட், இது எல்லாமே இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அப்படின்றதுனால கான்வர்ஸ் பார்ட்டுமே ட்ரூவா இருக்கும். சோ அதனால ரெண்டையும் அப்படியே கம்பேர் பண்ணி படிச்சுக்கீங்க. சோ அடுத்து பாத்தீங்கன்னா எஃப் ஜீரோ எம் ஜீரோ அப்படின்னா இந்த பேராமெட்ரிக் கர்ஸ் அப்படின்றது லைன் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு சொல்லலாம். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எல் ஜீரோ என் ஜீரோ எம்ன்றது நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா பேராமெட்ரிக் கர்ஸ் அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லிடலாம், பி த அசிம்டாட்டிக் லைன் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இதே மாதிரி இன்னொரு ரிசல்ட்டுமே நம்ம படிச்சிருப்போம், அதாவது எஃப் ஜீரோ டோ ஸ்கொயர் பை டோ யூ டோ வி இன்ட்டு லாக் ஆஃப் என்ன பார்ப்போம் அப்படின்னா இ பை ஜி ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா. சோ இந்த பேராமெட்ரிக் கர்ஸ் இஸ் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஐசோமெட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். சோ இது நம்ம பின்னாடி படிப்போம் நம்ம. சோ அதாவது இங்க வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம பின்னாடி இந்த ரிசல்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா படிப்போம். சோ ஐசோமெட்ரிக் அப்படின்னா டூ பேராமெட்ரிக் கர்ஸ் ஐசோமெட்ரிக் அப்படின்னா சோ இந்த கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கிறோம், அதாவது எஃப் ஈக்குவல் டு ஜீரோ டோ ஸ்கொயர் பை டோ யூ டோ வி இன்ட்டு log of e by g equal to 0 னா இந்த பேராமெட்ரிக் கர்வ் இஸ் நம்ம என்னன்னு சொல்லிடலாம், நம்ம ஐசோமெட்ரிக் அப்படின்னு சொல்லிடலாம். சோ இந்த மாதிரி ரிசல்ட் எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னா கனெக்ட் பண்ணி நம்ம படிக்கிற ரிசல்ட் எல்லாம் அப்படியே நம்ம வந்து ஒவ்வொன்னா நோட் பண்ணிட்டே வாங்க. சோ இந்த மாதிரி நம்ம ரீகால் பண்ணிட்டோம் அப்படின்னா சோ நம்ம தனித்தனியா படிக்கிற அந்த தீரம் ரிசல்ட்ல உள்ளது எல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். சோ எதுவுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷனே வராது. சோ இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த டெவலப்பபிள் சர்ஃபேஸ் அப்படின்றதுல ஆஸ்குலேட்டிங் டெவலப்பபிள்னா என்னன்னு பார்த்தோம், போலார் டெவலப்பபிள்னா என்னன்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் ரெக்டிஃபைங் டெவலப்பபிள்னா என்னன்னு பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் பார்த்தோம், ஒரு 10 ரிசல்ட் கிட்ட பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கான்ஜுகேட் டைரக்ஷன் என்னன்னு பார்த்தோம், மான்ஸ் தியரம்னா என்னன்னு பார்த்தோம். இதோட பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம டே 6 கம்ப்ளீட் பண்ண வேண்டிய இந்த 3 பார்ட்டுமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் அப்படின்ற டாபிக் பார்த்தோம். அடுத்த பார்ட்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபேமிலி ஆஃப் சர்ஃபேசஸ் அப்படின்ற டாபிக் பார்த்தோம். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம டெவலப்பபிள் சர்ஃபேஸ் அப்படின்ற டாபிக் பார்த்தோம். சோ இந்த 3 பார்ட்டுமே பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம டே 6 சோ இதை எடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா டே 7 நம்ம என்ன டாபிக் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அசிம்டாட்டிக் லைன்ஸ் அப்படின்ற டாபிக் எடுத்துக்கிறோம். சோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ இதுல நம்ம என்னென்னலாம் டாபிக் பார்க்க போறோம், இதை நம்ம எத்தனை பார்ட்டா பார்க்க போறோம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம போற ஒவ்வொரு வீடியோவும் உங்க நோட்டிபிகேஷன்ஸ்ல வரணும் அப்படின்னா மறந்துடாம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கங்க.